ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக தமிழ் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கிவே வீடியோ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதான் செஞ்சு கொடுத்தாச்சு எல்லாமே. இந்த வீடியோவில் சொல்கிற வீடியோ அப்படி நினைக்க பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவே வினர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்ற வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்காக மேலே எண்டில் போயாதீங்க. நான் எப்போ வேணால் சொல்லுவேன், அது யாருக்கும் சொல்ல முடியாது. எப்போ நான் சொல்லுவேன் ஓகேங்களா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சூஸ் பண்ண அப்படியே கமெண்ட்டில் தான் ஓகேங்களா. 8 கமெண்ட் கிட்ட வந்துருச்சு, ஸோ அப்படி சூஸ் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து கமெண்ட் பிக்கில் போய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடைசியாக மானிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பிக்கரில் போயாச்சு. கமெண்ட் பிக்கரில் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி யூடியூப் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா 8+4 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு 12 அப்படின்றது கொடுத்துட்டு, ஸோ கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 கமெண்ட்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸ் அப்படின்னா 8 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே இருந்தால் மிஸ்டர் புகழ்வெட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வினர் இருக்குது. நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மட்டும் அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இவங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட்டு ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் வந்து இப்போ பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டாக எந்த வீடியோ போட்டுருக்க அப்படின்னு பார்த்த மேத்துக்கு இருந்தாலும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குதுன்னா ஓகேங்களா, நல்ல க்ரோத்தில் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்க வீடியோக்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். கப்பிட்டு நான் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ் கழிச்சு தான் பண்ண, ஏன்னா எக்ஸாம் நடந்துருக்கு. ஸோ நான் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோக்கான வியூஸை பார்த்திங்க அப்படின்னா 1.2K, எவ்வளோ பெரிய 1.2K. அதனால் 1000 மியூஸ் தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் 1000 மியூஸ் தான் நான் ஏற்றி தந்தது. பட் இந்த 200 வயசு அப்படின்றது அவருக்கு வந்தது ஓகேங்களா. ஸோ நான் நேரடியாக சொல்லிடுறேன் அந்த 200 வயசு நான் தான் ஏற்றி தந்தேன் அப்படின்னு யாருக்கு முன்னே போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த 200 வயசு அவருக்கு தான் வந்துருக்கு. கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க, அவரை சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த 1000 வயசு நான் எப்படி ஏற்றினேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். 1000 வயசு நான் பெயிட் பண்ணி என்னோடய சொந்த காசில், நான் சேர்த்து வச்ச காசில் ஏற்றினது ஓகேங்களா. யாருக்கிட்டையும் அது பார்த்தீங்கன்னா நான் இல்லீகலான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றவே கிடையாது. அந்த வீடியோக்கு நான் ஆனிட்டிஸ் போய் பார்த்தேன்னே அப்படி அவருக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படி எப்படி செலக்ட் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவர் கமெண்ட் பண்ணியிருப்பார், அந்த நம்ம லைக் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. லைக் பண்ணிட்டு விட்டுருக்க மாட்டார், யாருக்காவது ஒருத்தருக்கும் அதை ஷேர் பண்ணியிருப்பார். இப்போ நானும் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு, ஸோ எஸ் கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரிட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் கமெண்ட் பிக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸோ நீங்கள் தான் கமெண்ட் அந்த வீடியோ ரிப்ளை, ஸோ அந்த வீடியோ வந்து திருப்பி பார்த்து அந்த வீடியோ நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சூஸ் ஆகிட்டு இருக்கும் கமெண்ட் பிக்கரில். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்க அப்படின்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷேர் பண்ணிங்க கண்டிப்பாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிவ்வே வேணும் செலக்ட் ஆகிருக்கேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகே. இந்த வீடியோக்கான கிவ்வே வின்னர் சொல்லிடலாம், ஸோ கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. கமெண்ட் பண்ண வேணாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ எவ்வளோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரெண்ட் ஆகுங்க. ஸோ அவங்களும் கிவ் வேணால் ஜாயின் ஆகட்டும். முக்கியமாக ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் கிவ் வேணால் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்கு நான் என்ன ஏற்றி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்சவர்ஸ். ஸோ வாட்சவர்ஸ்க்கு நான் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பட் பெய்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ 50 வாட்சவர்ஸ் வந்து 50 வாட்சவர்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன், 50 வியூஸ் கிடையாது, 50 வாட்சவர்ஸ். 50 மணி நேரம் நான் இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் சிம்பிளான மெத்தடில் நான் என்னோடய சொந்த காசு போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்சவருக்கு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.